அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் எவ்ரி ஒன். டுடே நம்ம வந்து என்ன பெயிண்டிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெருசலம் ஜெருசலம் சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து பேலஸ்தீன் இஸ்ரேல் கிட்ட தான் இருக்குது. பேலஸ்தீனில் தான் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அது வந்து இஸ்லாமிக்கில் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து ட்ரா பண்ண போகிற ஒரு கோல்டன் டோம் மாதிரி இருக்கிறது வந்து டோம் ஆஃப் ராக்கு. அது வந்து அந்த அக்ஸா மஸ்ஜித் கிடையாது, அது வந்து டோம் ஆஃப் ராக் நேம். வந்து நிறைய இஸ்லாத்தில் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி அந்த ஹோலி மஸ்ஜித்தில் இருக்குது. ஆனால் இதை டெஸ்ட்ரை பண்ணுறதுக்காகவே இப்போ நிறையா போர் வார்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இஷ்யூஸ் தெரியும். இதோட வரலாறு, இதோட ஹிஸ்ட்ரிஸை வந்து லாஸ்டில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் வந்து எங்களை சின்ன குழந்தைங்க ஒரு ஸ்டோரி சொல்லும், அதை வந்து நீங்கள் பாருங்கள், அதில் புரியும் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு. எவ்வளோ மக்களை வந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது புரியும். இஸ்ரேல் வந்து ரெஃப்யூஜிஸாக வந்தவங்க பேலஸ்தீன் சைடு, அவங்க வந்து எங்களுக்கு இந்த பிளேஸ் வேணும், நீங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் கொண்டு வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவே அவங்க முஸ்லீமை டார்கெட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. அண்டு இந்த பாருங்கள், இந்த பெயிண்டிங் முடிஞ்சோன்னே ஸ்கிப் பண்ணாமல் அந்த கேளுங்கள், எவ்வளோ மக்கள் வந்து இறந்துக்கிட்டு இருக்காங்க டெய்லி. அது இந்த இயர் மட்டும் இது வந்து நடக்கிறது கிடையாது, இது வந்து காலம் காலமாக ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸாக இந்த பிரச்சனை இந்த சண்டை வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த இஸ்ரேல் வந்து சில்ட்ரனை டார்கெட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ குழந்தைங்க இறந்துருக்காங்க. இப்போ 2014 வந்து சிரியா வார்னர், அப்போ வந்து அவ்வளோ பேரும் வந்து இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி காசாவில் வந்து அவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் வந்து பாம்பு போட்டு, அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அது மாதிரி அவ்வளோ இழப்பு ஏற்கனவே ஃபுல்லாக இடிஞ்சிடுச்சு. அந்த பிளேஸ் எதுவுமே இப்போ இல்லை. ஆனால் திரும்பியும் வந்து வாரில் அதில் மிச்ச மக்களையும் வந்து கொல்றதுக்காக இந்த வார் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி தான் அந்த வார் வந்து நிற்பாட்டியிருக்காங்க. ஆனால் எப்போ அது சொல்கிறது வந்து உண்மையாக என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த பெயிண்டிங் முடிஞ்சோன்னே இந்த ஹிஸ்ட்ரியும் இந்த இதை கேளுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிளேஸ், அந்த ஜெருசலம் பிளேஸ் வந்து இந்த பேலஸ்தீனில் இந்த டோம் ஆஃப் ராக்கு இருக்கிற இந்த மஸ்ஜித், இந்த நான் இப்போ ட்ரா பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இது வந்து கிறிஸ்டின் அண்ட் இஸ்லாம் ஜூஸ் 3 ரிலீஜியன்ஸுமே ரொம்ப ஹோலி பிளேஸ் தான். அதனால தான் வந்து அந்த ஹோலி பிளேஸ்க்கு வந்து இது மோஸ்ட்லி ஃபைட்டு நடக்குது. இருந்தாலும் வந்து யாரும் நார்மலாக எல்லாருக்கும் போகாமல் அவங்க வந்து இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக எல்லாரையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்க அந்த பிளேஸை எடுத்துக்கலான்னு பார்க்குறாங்க. பொதுவாக உள்ளதை வந்து அவங்க எப்படி எல்லாரையும் கொண்டுட்டு எடுத்துக்கலான்னு பார்க்குறது வந்து ரொம்ப தப்பு. அது அவங்களோட கஷ்டத்தை வந்து நீங்கள் அந்த லாஸ்ட்டில் எப்படி அந்த குழந்தைங்க வந்து எப்படி கேட்கும்னு பாருங்கள். இந்த ஜூஸ்க்காக பயந்துக்கிட்டு இந்த வேர்ல்டில் உள்ள மற்ற கண்ட்ரிஸ் அரப் கண்ட்ரிஸ் கூட இந்த வாரை பற்றி அவங்க வந்து கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அண்டர் கண்ட்ரோலில் வந்து யூஎஸ் அண்டு அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் இஸ்ரேலில் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் வேர்ல்டு மோஸ்ட்லி அதை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. இந்த குழந்தைங்களோட கதறல் சத்தம் வந்து அவ்வளோ ஒழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே டெத் ஆகிடுறாங்க. ஒரு அதில் ஒருத்தவங்க மட்டும் பேலன்ஸ் இருந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் குழந்தைங்க வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை அங்கே வந்து பாம் அட்டாக் அந்த மாதிரி நிறைய ரொம்ப துயரமாக இருக்கும். அந்த இதை பார்க்க முடியல, அந்த இமேஜஸை. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவங்க வந்து அந்த வார் இஸ்ரேல் வந்து ஒரு இறக்கமே கிடையாது. நான் சம் கண்ட்ரிஸ் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு இருக்கு. இந்தியா கூட இஸ்ரேலை
சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு அவங்க இஸ்ரேல் வந்து அவ்வளோ ஆயுதமும் அவ்வளோ இதுவும் வச்சுருக்காங்க அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸஸ். ஆனால் அவங்க எல்லோரும் அவங்க வந்து பாதுகாத்துக்கிட்டு மற்ற எல்லாரையும் தான் அவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க, அதை சொல்ல மாட்டாங்க. இந்தியா வந்து ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க இஸ்ரேல் அண்டு இந்தியன் ஆரியன்ஸ் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களும் ரெஃப்யூஜஸாக வந்தவங்க தான். ரெஃப்யூஜஸாக வந்து நம்ம அவங்க வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அவங்க எப்பேற்பட்ட அவங்க வந்து அவங்களும் அந்த மாதிரி மோசமான இது. இப்போ இந்தியா ஆர்எஸ்எஸ் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவங்களும் எல்லோரையுமே முஸ்லீம்ஸை ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கிறிஸ்டின்ஸை கூறி வைப்பாங்க. அவங்க வந்து அவங்கள மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு பாலிசிஸ் வச்சு அவங்க அதை பாலிட்டிக்ஸில் கொண்டு வராங்க. ஆனால் எல்லாருமே அப்படி கிடையாது, எல்லா ஹிந்துஸும் எல்லா இதுவும் அப்படி கிடையாது. அந்த ஒரு அவங்களே ஹிந்துத்துவா அப்படின்னு ஒரு ஒரு சர்டன் குரூப் மட்டும் எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர மற்ற எல்லா ரிலீஜன்ஸும் வந்து நம்மளுக்கு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டாண்ட் வித் பேலஸ்தீன் சொல்லிட்டு நாங்கள் சோசியல் மீடியாஸில் நம்ம வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஸ்டாண்ட் வித் பேலஸ்தீன் போட்டுட்ருக்கோம். அடுத்த ரிலீஜியன்ஸும் ஸ்டாண்ட் வித் பேலஸ்தீன், ஏன்னா அவங்க அவ்வளோ பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹிந்துத்வாஸ் வந்து மட்டும் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இப்போ क्या आपको पता है मस्जिदुल अक्सा इस्लाम में क्या अहमियत रखती है? अक्सा मुसलमानों का पहला किबला थी। मक्का और मदीना के बाद मस्जिदुल अक्सा इस्लाम में तीसरा हरम है। कुरान में अक्सा का 70 मर्तबा जिक्र है। अल्लाह ने بس إنا إنا الله نحنا يا دول يا أهل العرب يا عرب يا كل الدول النامي يا الخلايا النامي اصحوا حالكم نحنا إنا الله اليوم والتاني عبي راح إنا عينات وطائفات إنا الله وهذا انشروها أما راح نسكن انشروها كل الدول السلام عليكم ورحمة الله وبركاته பலஸ்தீன் மக்களே, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால நற்செய்தி கூறப்பட்ட சாந்தேச மக்கள் நீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தை பொய்யாகாது. அல்லாஹ் இந்த கஷ்டத்துக்கு பிறகு சந்தோஷத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்துல இருக்கிற எந்த மக்களும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. என்ன சஹீத், அல்லாஹுடைய பாதையில நீங்க மரணிக்கிற பாக்கியம். நான் இந்த மண்ணில பிறக்கலையேன்னு கவலை அறிக்கி கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். நம்மளோட அல்லாஹ் இருந்தா நாம தான் வெற்றியாளர்கள் பாக்கியசாலர்கள். இந்த துனியாவுடைய வாழ்க்கை கொஞ்ச நேர வாழ்க்கை தான், ஆனா நீங்க மறுமைக்காகவே உழைச்சி வச்சிருக்கீங்க, சொருக்கத்துக்காகவே வாழ்றீங்க. தூதர்களே, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். நீங்க எத்தனை குண்டுகளை நீங்க வீசினாலும் பலஸ்தீன் மக்களின் ஈமானை அது ஒண்ணுமே செய்யாது. அல்லாஹ் பொறுமையாயிருக்கிறவங்களோட இருக்கிறான். பலஸ்தீன் மக்களே, என்னுடைய உறவுகளே, நீங்க பொறுமையாயிருங்கள், சாமுக்கு வெற்றி உண்டு.
Ya Allah, Ya Rahman, Ya Rahim, Ya Malik, Ya Kudus, the Palestine Makkal Palahat Rabbe, Ya Rabbe, and the Palasiru Palahat Rabbe, Ya Rabbe, and the Umiyabiyala Popole, Periyongala Palahat Rabbe, Ya Rabbe, Ya Rabbe, the Yudar Halalti Rabbe, Ya Rabbe, and the இந்த உள்ளம் வேதனைப்படுத்துறப்பே யாரப்பே யாரப்பே பலஸ்தீன் மக்களுக்கு வெட்டிய கொடுத்துறப்பே اللهم احفظ المسجد الاقصى من اليهود الحاقدين மாஷாஅல்லாஹ் இந்த குழந்தை ஈமானின் பலத்தை பாருங்க நம்மளோட ஈமான் வந்து எவ்வளவு பலமிக்கதா இருக்கணும்ங்கறதையும் யோசிச்சு